வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற ஒரு சில உறவுகள், நேரத்துக்கு தகுந்த ஒரு பேச்சு, ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க, நான் மட்டும்தான் உண்மையா இருக்கேன், ஆனா அவங்க என்ன மாதிரி ஏன் என் மேல உண்மையான பாசமா இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வருத்தப்படக்கூடியவங்க நீங்க அப்படின்னா, கடைசி வரைக்கும் எப்படித்தான் இவங்களோட நம்ம குப்பை கொட்ட போறோமோ தெரியலையே, இவங்களோட நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கான்பிடண்டா வாழ முடியுமானே தெரியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க நீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல்ல உங்களை வேணாம் அப்படின்னு உதறி தள்ளிட்டு போறாங்க ஒருத்தவங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அவங்கள விட்டு நீங்க விலகி வந்துறதுதான் நல்லது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க, உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அவமதிப்பாங்க, ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வெறுத்து ஒதுக்குவாங்க, கடைசியில என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க தவறானவங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு பட்டம் சூட்டி உங்களை தள்ளி வைக்கதான் பாப்பாங்க. அதனால என்ன பண்றீங்கன்னா, ஒருத்தவங்க உங்களை வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி நீங்க விலகி வந்துறதுதான் நல்லது. முதல்ல உங்களை ஒரு சிலர் உதாசீனப்படுத்துவாங்க, அந்த உதாசீனப்படுத்துறவங்க முன்னால நீங்க மட்டும் கிடையாதுங்க, உங்க நிழல் கூட நிக்க கூடாது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க தொடக்கத்துல தெரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம், பழக்கத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் யார் யார் எப்படி எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கறது ஆரம்பத்துல நம்மளுக்கு தெரியவே தெரியாதுங்க. ஆனா பழக பழக பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரிஜினாலிட்டி எல்லாமே சூப்பரா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இங்க எந்த உறவா இருந்தாலும் சரிங்க, அங்க உண்மையான பாசம் இருந்தா மட்டும்தான் நாமளா விலகி போனா கூட அவங்க நம்மள தேடி வருவாங்க. அதனால உண்மையான உறவுகள் எது, பொய்யான உறவுகள் எது அப்படின்லாம் நீங்க கவலைப்பட வேணாங்க. ஒரு சில நேரத்துல ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல யார் உண்மையானவங்க யார் பொய்யானவங்கன்னு ஈஸியா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அவமானம் பண்ணவங்க அசிங்கப்படுத்தினவங்க எல்லாமே உங்களை தேடி வந்து உங்ககிட்ட உதவி கேட்கக்கூடிய அந்த காலமும் நேரமும் கட்டாயமா வந்தே தீரும். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க போதும். ஒரு சிலரோட நிராகரிப்புகள் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் ஏத்துக்கோங்க. மறுபடி அவங்க கிட்ட போய் கெஞ்சாதீங்க, தொங்கிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா உங்களோட மதிப்பு என்ன அப்படிங்கறத முதல்ல நீங்க உணருங்க, முதல்ல உங்களை நீங்க வளமையாக்குங்க. அதுக்கப்புறம் எல்லாமே மாறும், உங்களுடைய வாழ்க்கையே சூப்பரா மாறிடும். இத நீங்களே உணர்வீங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு புரிய வைக்க முடியாமலேயே இங்க பல பேரோட வாழ்க்கையில கண்ணீரோட கலந்து போயிடுதுங்க. ஒரு சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க, ஆனா அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்க வேற மாதிரி எடுத்துக்குவாங்க. அதனால அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், அழுக மட்டும்தான் நம்மளுக்கு மிஞ்சும். அதே மாதிரி இங்க சொல்லப்படாத வேதனைகளை விட புரிஞ்சு கொள்ளப்படாத வேதனைகள் தான் அதிகமா இருக்கும். சோ நம்மள என்ன வந்து அவங்க புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற அந்த வலியும் வேதனையும் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இங்க நிறைய உறவுகளுக்கு அந்த வலியையும் வேதனையும் அதிகமா கொடுக்கறது. அதே மாதிரி இங்க வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, உங்களோட வாழ்க்கை அது வலிச்சாலும் சரி வலிக்காத மாதிரியே நீங்க வாழ்ந்துருங்க. ஏன்னா உங்க வழிகளோட விளையாடுறதுக்கு இங்க நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அடி உழுந்தாலும் சரி அந்த இடத்துல கெத்தா சிரிச்சுக்கிட்டே நடந்து போயிடுங்க. யார் முன்னாடியும் ஐயோ என் வாழ்க்கையில இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் புலம்பாதீங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் எதிர்பார்க்கறது உங்களுடைய புலம்பல்களையும் உங்களுடைய வழியையும் வேதனையும் தான். அதே மாதிரி இங்க யார் உங்களை எந்த தூரத்துல வைக்கிறாங்களோ அந்த தூரத்துல இருந்தே நீங்க வாழ பழகிக்கோங்க. அதனால உங்களுக்கு எந்த நஷ்டமும் ஆக போறது கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு தான் நஷ்டமே தவிர உங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாதுங்க. இங்க நிறம் மாறக்கூடிய போட்டி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இதுல பச்சோந்தியே தோத்து போற அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய மனுஷங்களோட மனசு ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்குதுங்க. அது என்னதான் சொன்னாலும் யாருதான் வந்து இங்க வந்து அட்வைஸ் பண்ணாலும் அது யாராலையும் மாத்தவே முடியாதுங்க. ஏன்னா இது கலிகாலம், இது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கறத இங்க யாராலையும் மாத்த முடியாது. சோ நாம தான் புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நாம எப்படி நடத்திக்கணும் அப்படிங்கறத நாம தான் தெளிவா இருக்கணும். இந்த உலகத்துல வாழ கத்துக்கிட்டவங்களை விட
சிரிச்சுக்கிட்டே எப்படா வந்து நம்மளுடைய வாழ்க்கைய ஓட்டணும் அப்படின்னு கத்துக்கிட்டவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. தன்னுடைய கஷ்டத்தை மறைச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு அடுத்தவங்க முன்னாடி எதுவுமே நடக்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டே வாழணும் அப்படின்னு வைராகியத்தோட வாழ கத்துக்கிட்டவங்க தான் இங்க அதிக பேர் இருப்பாங்க. அதே மாதிரி இங்க முடிஞ்சதையும் சரி இழந்து போனதையும் சரிங்க, அதெல்லாம் மறுபடியும் உங்களுடைய நினைவுக்கு தயவு செஞ்சு கொண்டு வராதுங்க. ஏன்னா ஒரு சில நினைவுகள் இங்க குப்பைக்கு சமம். அதை மறுபடியும் உங்களோட மனசுல கொண்டு வந்து நீங்க சேர்த்து வச்சிருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி தான் போகுமே தவிர வேற எதுவுமே நடக்காதுங்க. அதே மாதிரி உங்ககிட்ட இருக்க இருப்பு இருக்கிற வரைக்கும் தான் உங்க சொந்தக்காரவங்களுடைய செருப்பு உங்க வீட்டு வாசல்ல இருக்கும். அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீட்டு வாசல்ல ஒரு ஈ காக்கா கூட இருக்காதுங்க. சோ புரிஞ்சுக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் தனக்கு மிஞ்சறதுதான் தானமும் தர்மமும் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இங்க ஒருத்தரோட பிரிவு இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரிவுனால நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, நீங்க சந்தோஷமா வாழ்றீங்க அப்படின்னா அந்த பிரிவும் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அதை ஏத்துக்கிறது தான் நமக்கு நல்லது. அதை விட்டுட்டு அவங்க ஏன் பிரிஞ்சாங்க, அவங்க இல்லாத என்னால வாழ முடியாது அப்படின்லாம் முட்டாள்தனமான சிந்தனைகளை உங்க மைண்ட்ல வந்து போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா இங்க யாருமே உங்களை பத்தி யோசிக்காதப்போ நீங்க யார பத்தியும் யோசிக்கிறதுனால இங்க எதுவும் மாறப்போக கிடையாது. அதனால இதுதான் நிதர்சனம், வாழ்க்கை இதுதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நீங்களா உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த படியை நோக்கி போங்க. சோ கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.